வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும்மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனா. வணக்கம். கொரோனா தொற்று என்பது இப்பொழுது மீண்டும் மேலெழுந்து வருவதாக எல்லா நாடுகளிலும் பேசப்படுகின்றன. ஒரு சில நாடுகள் மீண்டும் உள்ளிருப்பு நடவடிக்கையை அமுல்படுத்துவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது தற்பொழுது எவ்வாறு உள்ளது? ஆம், கொரோனா நோய் தொற்று இப்பொழுது, அதாவது வந்து இந்த கிழமையில வந்து அதிகரித்திருந்தாலும் இந்த 24 மணித்திரத்தில் வந்து ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து 630 பேருக்கு தான் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கமானது பல நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இங்கே உத்தேசித்திருக்கின்றது. அதாவது வந்து பயன் மாநில முதல்வருடைய கருத்தின்படி விமான நிலையங்கள் மற்றும் மத்திய புகையிரத நிலையங்கள் மற்றும் அதிபக போக்குவரத்து சாலைகளுடைய சில இடங்களில் கூட இந்த கொரோனா தடுப்பு கொரோனாவுக்குரிய டெஸ்ட் செய்வதற்கு அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். நான் கூறியிருந்தேன், வருகின்ற கிழமை வந்து அவர்கள் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கப் போகின்றார்கள். இதில் முக்கிய ஒரு முக்கிய விஷயமாக இன்று ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றி இருக்கின்றார்கள். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அந்த சுப்புண்டனை என்று சொல்லப்படுகின்றது, அதாவது வந்து முகவர்களினூடாக இந்த நாட்டுக்கு வேலைக்கு எடுத்து வருபவர்களால் தான் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகரிக்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில வந்து புதிய சட்டத்தின் மூலம் இந்த முகவர்கள் மூலம் இனிமேல் இந்த நாட்டுக்கு வேலையாட்கள் வர முடியாது, நிரந்தரமான முறையில் அந்த நிறுவனங்கள் வேலைக்கு பணியாளர்களை அமர்த்த வேண்டும் என்பது புதிய சட்டமாக இன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் இருந்து அதற்கான தடுப்பு மருந்து பற்றி பல்வேறு தகவல்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வெளியாகிய வண்ணம் இருந்தன. ஆயினும் இதுவரையில் எந்த ஒரு தடுப்பு மருந்தும் மக்கள் கரங்களுக்கு வந்து சேரவில்லை. அதேவேளை ஜெர்மனி நாட்டில் இருந்து கொரோனா தடுப்பு மருந்து வருவது உறுதி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறதா? அதாவது வந்து இன்று ஒரு பத்திரிகை செய்தியின் குறிப்பின்படி ஜெர்மன் நாட்டினுடைய விஞ்ஞான மந்திரி வந்து திருமதி காலிஷக் என்பவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுக்கின்றார். அதாவது கொரோனாக்குரிய தடுப்பு மருந்து நிச்சயமாக 2021 நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி, தாங்கள் இந்த கொரோனாக்குரிய தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்வதற்காக 750 மில்லியன் உயிரக்களை தாங்கள் ஒதுக்கிறது மட்டுமல்லாமல் 2 மருந்து நிறுவனங்களுடன் தாங்கள் இப்பொழுது ஒப்பந்தம் செய்வதற்கு உத்தேசித்திருப்பதாக அவர் அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டிலிருந்து அமெரிக்க இராணுவத்தினர் மீள புறப்படுவார்கள் என்ற செய்தி ஏற்கனவே வெளியாகியிருந்தது. ஆனால் இப்பொழுது ஜெர்மனியில் இருந்து அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேறுவது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா? நிச்சயமாக, அதாவது வந்து ட்ரம்ப் அவர்கள் சென்ற ஜூன் மாதம் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து 11,000க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் வந்து ஜெர்மனியிலிருந்து எடுத்து ஒன்று போலாந்துக்கு அல்லது அமெரிக்காவுக்கு அழைப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அமெரிக்க ஜெர்மனியர்கள் ஒரு நப்பாசையில் இருந்தார்கள். அமெரிக்காவுடைய செனட்டில் உள்ள உறுப்பினர்கள் வந்து ட்ரம்பினுடைய முடிவிற்கு எதிரான கருத்தை அவர்கள் தெரிவித்து இதன் மூலம் இந்த இராணுவத்தினரை அமெரிக்காவுக்கு எடுப்பதை அவர்கள் நிற்பாட்டுவார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாப்பு மந்திரி மார்க் எஸ்பர் அவர்கள் ஜெர்மன் நாட்டு பாதுகாப்பு மந்திரியுடன் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றனர். இதில் இவர்களுடைய முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் கூட ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஜெர்மன் நாடானது வந்து தங்களது நாட்டை வந்து பயன்படுத்துகிறார்கள், அதாவது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து 2% இவர்கள் பாதுகாப்பு செலவினத்துக்கு செலவிட வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய கருத்தாக இருந்தது. இப்பொழுது ஜெர்மன் நாடு அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. இதே வேளையில் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், ஐரோப்பாவுடைய மத்திய நாட்டின் தலைமை அலுவலகம் வந்து ஸ்டுட்கார்ட்ல இருக்கின்றது, அதை அவர்கள் எடுத்து பெல்ஜியத்தில் உள்ள மொன்ஸ் என்ற நகரத்தை அவர்கள் மாற்றப் போகின்றார்கள். இதே வேளையில் ஜெர்மனியின் பல பிரதேசங்களிலிருந்து அவர்கள் இராணுவத்தை எடுப்பது என்பது உறுதியாகிவிட்டது. ஜெர்மனி நாட்டிலே கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் இறப்பு தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? இந்த 10,000 பேருடைய தரவுகளை அவர்கள் பரிசோதித்திருக்கின்றார்கள். இதுல வந்து செயற்கை சுவாசம் செய்த பொழுது அவர்களில் 58% வந்து இறந்திருக்கின்றார்கள். அதாவது வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், செயற்கை சுவாச கருவியை பொருத்தியவர்களுடன் ஒப்பிடும் பொழுது அவர்கள் இறந்த தன்மைகள் அதிகமாக இருக்கின்றன சொல்லியும், இது ஜெர்மனில் வந்து 920 வைத்திய சாலைகளில் இந்த பரிசோதனையை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறந்தவர்களுடைய அவர்கள் பார்க்கும் பொழுது 60% வந்து ஏற்கனவே இரத்த அழுத்த வருத்தத்தில் இருந்திருக்கின்றார்கள். 39% வந்து சுக்கக்கர, அதாவது வந்து டயபெட்டிக்ல இருந்திருக்கின்றார்கள். 24% வந்து சிறுநீரகம் இயங்கா தன்மையில் ஏற்கனவே இருந்தவர்கள். 19% வந்து ஏற்கனவே சுவாச கோளாறுகள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 13% வந்து இரத்தத்தில் கொழுப்பு தன்மை கூட உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டில் ஹேசன் மாநிலத்தில் 14,078 குழந்தைகள் பாதுகாப்பின்றி இருக்கின்றார்களா?
அதாவது வந்து இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கின்றது. கெசன் மாநிலத்தில் வந்து குழந்தை பிள்ளைகள் வந்து அவர்கள் வந்து வீட்டிலேயே வந்து பாதுகாப்பு அற்ற தன்மையில் இருக்கின்றார் என்று சொல்லி, அதாவது மொத்தமாக 14,078 பேருக்கு இந்த தன்மை இருக்கின்றது. இதில் வந்து 19% மாணவர்கள் வந்து கடுமையான பாதிப்பில் இருப்பதாகவும், 15% குழந்தைகள் வந்து நடுத்தர பாதிப்பில் இருப்பதாகவும், 49% மாணவர்கள் வந்து சாதாரண நிலையில் இருப்பதாகவும், இவர்களில் வந்து இந்த 44% மாணவர்கள் இந்த குழந்தைகளில் வந்து அவர்கள் 7 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருப்பதாகவும் இந்த கெசன் மாநிலத்தினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் விடுமுறை காலத்தின் பின்னர் பாடசாலைகளில் முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயப்படுத்தப்பட உள்ளதா? அதாவது வந்து இன்று ஒரு செய்தியை வந்து பெர்லின் மாநிலத்தினுடைய செனட்டர், அதாவது வந்து ஒரு துறைக்கு பொறுப்பான, சுகாதாரத்துறைக்கு பொறுப்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் சொல்லி சொல்லி சொன்னால், பாடசாலைகள் விடுமுறைக்கு பின்பு இப்ப ஆரம்பிக்க போகின்றது, விடுமுறைகள் பிறகு ஆரம்பித்தேன்னு சொல்லி சொன்னால், தாங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த முகக்கவசத்தை அணிவதை தாங்கள் கட்டாயமாக்க போவதாகவும், அதாவது எக்கட்டங்களில் அவர்கள் வந்து முகக்கவசத்தை அணிவதை கட்டாயமாக்குன்றாங்கன்னு சொல்லி சொல்லி சொன்னால், பாடசாலைக்கு வெளியிலே அவர்கள் வந்து ஒரு இவர்கள் ஓய்வெடுக்கும் பொழுது இது நிச்சயமாக செய்ய வேண்டும் சொல்லியும், அதே வழியில வகுப்பில கூட வந்து அவர்கள் இந்த இடைவெளிகளை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி புதிய நடைமுறைகளை தாங்கள் அங்கே கொண்டு வரப்போவதாக கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். ஜெர்மனியில் பிறப்பு வீதம் என்பது தற்பொழுது குறைவடைந்து வருகின்றதா? ஜெர்மனியில் வந்து 2019 778,100 குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த பிள்ளை பிறப்பினுடைய வீதமானது ஜெர்மனியில வந்து 1.5% இருக்கின்றது. அதாவது வந்து 2018 ஒப்படைக்குள்ள வந்து இவர்கள் வந்து குழந்தை அதாவது வந்து பிறப்பு வீதம் அதாவது வந்து தொகையானது 940 குறைவடைந்திருக்கின்றது. சாதாரணமாக ஜெர்மனியில வந்து ஒரு பிள்ளை பெறுகின்ற தாயினுடைய வயது முன் சிறந்த வருடம் 29 வயதாக இருந்தது, இப்பொழுது 30.1 வயதிலான அவர்கள் பிள்ளை பிறக்கின்றார்கள். இது ஐரோப்பாவில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது இத்தாலிக்கு அடுத்தொரு நிலையில வந்து ஜெர்மனில வந்து பிள்ளை பெறுகின்ற தொகை குறைவாக இருக்கின்றது. ஜெர்மனியில் குழந்தைகளுக்கு 250 யூரோ வழங்குவது தற்பொழுது சட்டமாக்கப்பட்டுள்ளதா? ஆம், இன்று பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்துல வந்து கிண்ட கெல்ட், அதாவது வந்து குழந்தைகளுக்கான கொடுப்பனவு பற்றிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டம் வந்து 1/1/2021 அமலுக்கு வரப்போகின்றது. அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் முதலாவது பிள்ளைக்கு வந்து கிண்ட கெல்ட் வந்து 219 யூரோவாக கூடுகின்றது. இதே வேளையில் ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தால் அந்த 3வது பிள்ளைக்கு வந்து 219 பதிலாக 225 யூரோ வழங்கப்பட இருக்கின்றது. இதே வேளையில் 4வது பிள்ளை இருந்தால் அந்த 4வது பிள்ளைக்கு வந்து 250 யூரோ கொடுப்பதற்கு சட்டத்தில் இப்பொழுது இடம் அளிக்கின்றது. இதே வேளையில வந்து வேலை செய்பவர்களுக்கு வந்து இந்த கிண்ட பிரைபெட்ரேக்குன்னு சொன்னால், பிள்ளைகளை அவர்கள் பராமரிப்பதற்காக பணத்தை செலவிட்டுன்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய வரி சம்பந்தமான கணக்குகளை அவர்கள் வழங்கும் பொழுது 7,812 யூரோ வந்து அங்கே வரிக்கு விதிவிலக்காக அமைகின்றது. ஏற்கனவே இது இருந்தது, இப்பொழுது 8,388 யூரோவாக இது உயர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதே வேளையில வந்து ஸ்டோய குருன் ஃப்ரை பெட்ராக்கானு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதாவது வந்து வரி கட்டுறதுலேருந்து விதிவிலக்கு, முன்பு 9,696 யூரோ இருந்தது, இப்பொழுது அது அதிகரித்து 9,984 யூரோவாக உயர்ச்சியும் அடைந்திருக்கின்றது. பெல்ஜியம் நாட்டில் மீண்டும் உள்ளிருப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்திருக்கின்றதா? பெல்ஜியம் நாட்டில் வந்து அண்மை காலங்களாக வந்து இந்த கொரோனா நோய்த்தினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக பெல்ஜியம் நாடானது பல நடவடிக்கைகளை இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதன் மூலம் வந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு இதனோட அம்சமாகத்தான் வந்து அன்பேப்பன் என்று சொல்ல நகரத்துல வந்து ஒரு இன்னொரு சிறிய நகரத்தில் வந்து அங்கே 2 மில்லியன் சனங்களை வந்து இப்பொழுது புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்த முனைந்திருக்கின்றது. அதாவது வந்து இதுவரை வந்து அந்த பிராந்தியத்தில் 15 பேர் வந்து சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தது, இப்பொழுது 5 பேர் மட்டும்தான் சந்திக்கலாம் என்று சொல்லியும், மற்றும் பொது வழியில வந்து ஒரு விழாக்களை செய்வதென்று சொன்னால் ஏற்கனவே 200 பேர் பங்கு பெற்றக்கூடிய நிலைமை இல்லை, இப்பொழுது 100 பேர் தான் பங்கு பெற்ற முடியும் என்ற புதிய கட்டுப்பாடுகளை அங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். நல்லது. மொழிபெயர்ப்பாளர் வேலம் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.